ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, கடந்த 28 வருஷத்தில் முதல் முறையாக சீனாவோட பொருளாதாரம் ரொம்ப பெரிய லெவலில் சரிவு அடைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம், கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ அது உலகம் முழுவதும் எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு கலக்கத்தில் பல்வேறு தரப்பில் இருக்காங்க. ஆனால் சீனா அது குறித்து பெருசாக கவலைப்பட்ட மாதிரி தெரியல. அதெல்லாம் ஏன்? ஸோ இந்த பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது? ஸோ இதனால் நம்ம இந்தியன் எக்கனாமி எப்படி ஆகும்? நமக்கு ஏதாவது பாதகம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஒரு நல்ல ஸ்டாக் ப்ரோக்கராக தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீனாவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலைக்கு உள்நாட்டு காரணமின்றி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிரெக்ஸிட் உடன்படிக்கை நிறைவேற்றப்படாதது உள்ளிட்ட சர்வதேச காரணங்களும் உள்ளதா சர்வதேச நாணய நிதியம் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 21 தனது பொருளாதார மந்தநிலை குறித்த தரவுகளை வெளியிட்ட சீனா, அவை தான் எதிர்பார்த்திருந்த அளவுக்குத்தான் வந்துள்ளதாக தெரிவிச்சிருந்தாங்க. சீனாவில் உள்ள ஊடகங்கள் இந்த பொருளாதார முடிவுகளில் உள்ள சாதகமான விஷயங்களை மட்டும் பெரிதுபடுத்தி காண்பித்து வருந்தாங்க. 2009 உலகளவில் நிலவிய பொருளாதார மந்தநிலைக்கு பிறகு முதல் முறையாக 2018 கடைசி காலாண்டில் சீனாவின் பொருளாதார வளர்ச்சி 6.4% குறைந்ததற்கு சீனா அமெரிக்கா இடையிலான போர் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீனா அமெரிக்கா இடையிலான வர்த்தக போரே காரணம் என்று சீனா அரசகம் ஊடகம் மூலியமாக கூட இதை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எண்ணிக்கையை விட தரமே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தற்போது சீனாவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்த நிலையை சர்வதேச ஊடகங்கள் எப்படி காட்சிப்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சீன ஊடகங்கள் அப்புறம் தங்களது நாடு எண்ணிக்கை அடிப்படையிலான வளர்ச்சியை விடுத்து தரத்தை நோக்கிய முன்னெடுப்பை மேற்கொண்டு வருவதாக கூறுவதுடன் அதை மையப்படுத்தி செய்திகளை வெளியிட்டு வராங்க. சீனாவுடன் ஒப்பிடுகையில் மிகவும் குறைந்தளவு வளர்ச்சி விகிதத்தை கொண்டுள்ள அமெரிக்கா, ஐரோப்பா, ஒன்றியம் ஆகியவற்றை கேலிக்குள்ளாக்குவதுக்கே தவிர்க்கும் சீன ஊடகங்கள் தங்களது நாட்டின் 6.6% பொருளாதார வளர்ச்சி உலக அரங்கில் சீனாவின் தேவையை உணர்த்துவதாக தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 28 இல்லாத அளவுக்கு குறைந்த உள்நாட்டு உற்பத்தி என்பதை மையமாக கொண்டு சீனாவின் பொருளாதார மந்தநிலை பற்றிய செய்தியை வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இது குறித்து ஆய்வு மேற்கொள்வது சரியானதாக இருந்தாலும் வெறும் வளர்ச்சியை மட்டும் வச்சு மையமாக கொள்ளும் அணுகுமுறை தவறானது அப்படின்னும் சீனாவின் தேசிய ஆங்கில பத்திரிகையான குளோபல் டைம்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. சுற்றுச்சூழலுக்கு தீங்கிழைக்கும் தொழிற்சாலைகள் மீதான நடவடிக்கையை கடுமையாக்குதல், தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரித்தல் போன்றவற்றை சீன அரசாங்கம் மேற்கொள்வதன் காரணமாகவே இந்த பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டுள்ளதா அந்நாளிதழில் குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு முன்பு தொடர்ந்து பல ஆண்டுகளாக சீன பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்து வந்தது. ஆனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக ஏற்கனவே அதிக விலையை கொடுத்ததுடன் அதன் மூலம் கிடைத்த வளர்ச்சி மக்களுக்கு நல்ல தரம் வாய்ந்த வாழ்க்கையை அளிப்பதற்கு தவறிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொருளாதார மந்த நிலையின் காரணமாக நாடு நெருக்கடி நிலையை நோக்கி செல்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனால் முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்கவும் அபாயங்களை தவிர்க்கவும் சீரான போக்கையும் நோக்கி செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படிங்கிற அர்த்தம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீனாவின் பொருளாதார மந்தநிலை குறித்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவி வரும் நிலையில் கடைசி காலாண்டின் வளர்ச்சி இது போன்ற அளவில் தான் இருக்கும் என்று சீன அரசின் மதிப்பீடுகள் ஏற்கனவே கணிச்சிருக்காங்க. 2018 நிர்ணயிக்கப்பட்டிருந்த 6.5% வளர்ச்சிக்கு அதிகமான அளவையே நாடு எட்டியுள்ளது அப்படின்னும், கடந்த ஆண்டு இருந்த பல்வேறு தடைகளையும் மீறி 6.6% வளர்ச்சியை அடைந்தது நல்ல அறிகுறியே அப்படின்னு அந்த நாட்டின் தேசிய புள்ளியில் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நாளேடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா,
சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வமான நாளிதழான பீப்பிள்ஸ் டெய்லி பொருளாதார வளர்ச்சி குறித்த தரவுகளின் மற்றொரு பகுதியை தலைப்பு செய்தியா ஆக்கியிருக்காங்க. அதாவது சீனாவின் உள்நாட்டு உற்பத்தி வரலாற்றில் முதல் முறையா 90 டிரில்லியன் யுவான்கள் என்ற அளவை கடந்துள்ளதா செய்தி வெளியிட்டிருக்காங்க. சீனாவின் பொருளாதார வளர்ச்சி 6.6% குறைந்திருந்தாலும் உலக பொருளாதாரத்திற்கு 30% பங்களிப்பை அளித்து உலக அரங்கில் முன்னணி நாடாக தொடர்ந்து வருவதாகவும் அந்நாளிதழ்கள் செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. சீனாவின் பொருளாதாரம் உலக எதிர்பார்ப்புக்கு உரியதாகும் என்பதை இந்த பொருளாதார முடிவுகள் மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளதா அந்நாட்டின் செய்திகள் முகமையான சின்குவா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சர்வதேச அளவில் உயர்ந்து வரும் பாதுகாப்பு வாதத்தின் கடினமான சூழ்நிலைகளிலும் சீனா எதிர்கொண்டு வரும் புது வகையான சவால்களையும் மீறி இந்த அளவுக்கு வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சீன முடிவுகள் சீன பொருளாதாரத்தின் செறிவு முக்கியத்துவம் மற்றும் தனித்துவத்தை பிரதிபலிக்குது அப்படிங்கிறது தான் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ சீனாவோட எக்கனாமி இந்த அளவுக்கு டவுன் ஆகுது, ஆனால் அதை சரி செய்யறதுக்கும் அதை மறைக்கிறதுக்கும் அவங்க எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறத நாம இந்த டீட்டெயில்ஸ் மூலமா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக சீன பொருளாதாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்கள் குளோபல் மார்க்கெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஸோ குளோபல் மார்க்கெட்டோட இந்த நியூஸ் எப்படி இம்பேக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.